தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். வைய தலைமைக்குள் வலை ஒலிக்கும் மற்றும் சக்தி பதிப்பகம் இணைந்து நடத்தும் உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் போட்டி அமைப்பு குழுவிற்கு எனது நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்குகிறேன். இப்படிப்பட்ட அரியதொரு மற்றும் நல்லதொரு வாய்ப்பினை எங்களுக்கு நல்கியதற்காக நன்றி. போட்டியின் தலைப்பு திருக்குறளில் மேலாண்மை சிந்தனைகள். திருக்குறள் என்று கூறும்போது கடுகை துளைத்து ஏழ் கடலை புகுத்தி குறுக தரித்த குரல் என இடைக்காடர் திருக்குறளை புகழ்ந்துள்ளார்கள். விஞ்ஞானிகளும் அறிஞர் பெருமக்களும் வியந்து போற்றும் உலகின் மிகப்பெரிய கருத்துக்களை இரண்டே அடியில் சுருக்கிய உன்னத நூல் திருக்குறள். இதில் மேலாண்மை கருத்துக்கள் இல்லாதிருந்தால்தான் ஆச்சரியம் இருப்பது ஆச்சரியமல்ல. உலக பொதுமறையான திருக்குறளில் மேலாண்மைக்கான சிந்தனைகள், மேலாண்மைக்கான மந்திரங்கள் அநேகம் இலையோடி உள்ளது. மேலாண்மை என்றால் என்ன? இன்னொருவரிடமிருந்து வேலை வாங்கும் திறன். இத்திறன் ஒரு மேலாளருக்கு இருக்க வேண்டியது மிகவும் அவசியம். நான் இன்றைக்கு எடுத்துக்கொண்ட திருவள்ளுவரின் மந்திரம் பொருட்பாலில் தெரிந்து வினையாடல் என்ற அதிகாரத்தில் 517 குறள். அக்குறள் இவ்வாறு கூறுகிறது: இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். இக்குறளிற்கான அர்த்தம் என்ன? இதனை இந்த செயலை இதனால் இந்த கருவியால் இவன் முடிக்கும். இன்ன ஆள் மற்றும் பொருள் பலத்தால் இவன் செய்து முடிப்பான் என்றாய்ந்து என்பதை நன்கு ஆராய்ந்து அதனை அந்த செயலை அவன் கண் விடல் அவனிடம் ஒப்படைக்க வேண்டும். இதுவே இக்குறள் மந்திரத்தின் புரிதல் ஆகும். எவ்வளவு பெரிய மேலாண்மை கருத்தினை இக்குறள் உள்ளடக்கி உள்ளது பாருங்கள். மெய்சிலிர்ப்பை உருவாக்குகிறது. 2000 ஆண்டுகளுக்கு முன்னரே திருவள்ளுவர் மிக அருமையாக 2 அடியில் இவ்வளவு பெரிய கருத்தை உள்ளடக்கியுள்ளார்கள். எவன் ஒருவன் ஒரு செயலை அதன் கருவியை பயன்படுத்தி சிறப்பாக செய்ய வல்லோனோ அவனிடம் அந்த செயலை ஒப்படைக்க வேண்டும். இன்றைக்கு மேலாண்மையில் வேலை பிரிவு முறை, அதாவது டிவிஷன் ஆஃப் லேபர் என்று கூறுவார்கள். ஒரு வேலையை சிறு சிறு பகுதிகளாக பிரித்து அந்த வேலையை யார் சிறப்பாக செய்வார்களோ அவரிடம் அந்த வேலையை ஒப்படைப்பது ஆகும். ஒரு வேலைக்கு பணி பிரதிநிதியை நியமிப்பது மிகவும் அவசியம். ஒரு வேலை யார் சிறப்பாக செய்வார்களோ அவர்களிடம் அந்த வேலையை ஒப்படைத்து விட்டால் அந்த வேலைக்கான விளைவும் சிறப்பாக இருக்கும் என்பது உண்மை. இதை விளக்கும் வண்ணமாக உங்களிடம் ஒரு கதையை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒரு முதலாளி இப்படித்தான், தனக்கு பின் தனது 3 நபர்களில் எவர் சிறப்பானவனோ அவருக்கு தமது நிறுவனத்தை ஒப்படைக்க வேண்டும் என்று விரும்பினான். அதற்காக அவர்களுக்கு கடின வேலையை ஒப்படைத்தார். ஒரு டாஸ்க். அது என்னவென்றால், சீன துறவிகள் இருக்கும் மலைக்கு சென்று அங்கிருக்கும் துறவிகளிடம் தலைவாரும் சீப்பை விற்க வேண்டும் என்பதே ஆகும். நம் எல்லாருக்கும் தெரியும், துறவிகள் தலையில் முடியில்லாமல் மொட்டை அடித்திருப்பர். அவர்களிடம் சீப்பினை விற்க வேண்டும் என்பது எவ்வளவு கடுமையான சவால் பாருங்கள். அதுவும் இல்லாமல் நாம் சீப்பை கொண்டு அவர்களிடம் போய் நின்றால் அவர்களை கேலி செய்வது போல் ஆகிவிடாதா? ஸோ இப்படிப்பட்ட ஒரு கடினமான சவாலை தான் அந்த தந்தை தனது 3 மகனுக்கும் தந்தார். முதல் மகன் என்ன செய்வதென்று அறியாது தன்னிடம் சில சீப்புகளை எடுத்துக்கொண்டு அந்த சீன துறவிகள் இருக்கும் மலைக்கு சென்றார். அவருக்கு என்ன சொல்லி இந்த சீப்பை விற்பது என்று தெரியவில்லை. அவர் ஆழ சிந்தித்து பார்த்தார். அப்பொழுது அவருக்கு ஒரு சிந்தனை தோன்றியது. அது என்னவென்றால், ஐயா, இந்த சீப்பு தலைவாருவதற்கு மட்டுமல்ல, பின்பகுதியில்
முதுகு அரித்தாலும் இதனை பயன்படுத்தி நீங்கள் சொரிந்து கொள்ளலாம் என்று அவர்களில் சில பேரிடம் கூறினார். துறவிகள் அதை பார்த்து அதை கேட்டு, ஆம், இது நல்ல யோசனையே, நல்ல யோசனையாக தான் படுகிறது, சரி குடப்பா வாங்கிக் கொள்கிறேன் என்று ஒரு 10 சிற்பு விற்பனையாகிவிட்டது. அவனுக்கு மிகப்பெரிய சந்தோஷம். ஒரு கடுமையான சவாலை செய்து முடித்து விட்டோம் என்று மிகுந்த திருப்தியுடன் தன் வீட்டிற்கு திரும்பினான். இரண்டாம் மகனும் அதே இடத்திற்கு சென்று சீப்பினை விற்பதற்காக செல்கிறான். இவனுக்கு எப்படி விற்பது என்று இவனுக்கும் ஒரே பதட்டம். இவனும் ஆழ சிந்திக்கிறான். இவனுடைய சிந்தையிலும் ஒரு சிந்தனை உதிக்கிறது. அது என்னவென்றால், ஐயா, உங்களை பார்ப்பதற்கு மக்கள் பலர் வருகின்றார்கள். அவர்கள் மலையேறி வருவதால் களைத்து போய் விடுகின்றனர். உங்கள் முன் காட்சி அளிக்கும் பொழுது களைத்து காட்சி அளிக்கிறார்கள். நீங்கள் அவர்கள் தங்கள் முகக்களைப்பை புதுப்பித்துக் கொள்ள சீப்பும் முகம் கழுவும் தண்ணீர் எல்லாம் வைத்தால் களைப்பு நீங்கி புத்துணர்ச்சியோடு உங்களிடம் வந்து அருள் ஆசி பெற்று செல்வார்கள் என்று அவன் கூறினான். இதை கேட்டதும் அங்குள்ள சில துறவிகளுக்கு நல்ல யோசனையாகத்தான் பட்டது. அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டு ஒரு 100 சீப்புகள் விற்று தீர்ந்தன. அவனுக்கு மிகுந்த மன திருப்தி. ஏனென்றால் தன் அண்ணனை விட அதிகமான சீப்புகளை விற்று தீர்த்து விட்டோம் என்ற பெரும் மகிழ்ச்சியில் அவன் வீடு திரும்பினான். மூன்றாம் மகனும் அதே இடத்தில் சீப்புகளை விற்பதற்காக சென்றான். அவனுக்கு மிகுந்த குழப்பம். தனது இரண்டு அண்ணன்களும் ஒவ்வொரு காரணத்தை கூறி சீப்புகளை விற்று தீர்த்தாகிவிட்டது. நாம் என்ன காரணம் கூறலாம் என்று யோசித்துக் கொண்டிருக்கின்றான். அப்பொழுது அவனது சிந்தையிலும் ஒரு சிந்தனை உதித்தது. அவனும் துறவியிடம் சென்று கூறினான், ஐயா, இங்கு வரும் அனைவரும் உங்களிடம் அருளாசி பெற வருகிறார்கள். இவ்வாறு வரும் நபர்களுக்கு நம்பிக்கையூட்டும் வாசகங்களை இந்த சீப்பில் அச்சடித்து இணைத்து கொடுத்தால் அவர்களும் இதை படித்து அவர்கள் மோட்டிவேட் ஆவதற்கு பேருதவியாக இருக்கும் அல்லவா? இது அவர்கள் வீடுகளிலும் அவர்கள் பத்திரமாக மாட்டி வைப்பார்கள். அவர்களுக்கு புத்துணர்ச்சி கொடுக்கும். இதை செய்து பாருங்களேன் என்று கூறினான். அவன் கூறிய அந்த யோசனை துறவிகளுக்கு நல்ல யோசனையாகப்பட்டது. ஆகவே 1000 சீப்புகள் விற்று தீர்ந்தன. இப்போது அந்த தந்தை யாருக்கு அந்த நிறுவனத்தை ஒப்படைத்திருப்பார்? நீங்கள் நினைப்பீர்கள் மூன்றாம் மகனிடம் மட்டும். இல்லை, அத்தந்தை 3 நபரிடமே அந்த நிறுவனத்தை ஒப்படைத்து விட்டார். அதற்கான காரணம் என்னவென்றால், முடிக்க இயலாத கடினமான வேலையை மூவருமே செய்துள்ளார்கள். அவர்களுடைய விற்பனை அளவுதான் மாறி இருக்கிறதே தவிர மூவரும் கடினமான டாஸ்கை செய்து முடித்துள்ளார்கள். அவர்களின் சிந்தனை என்ன ஓட்டம் தந்தையை வியப்பளிக்க வைத்திருக்கிறது. ஒரு பொருள் ஒருவருக்கு தேவையில்லாதிருந்தும் அதனை அவரிடம் விற்பதற்கு எவ்வளவு பெரிய லாபகமான சிந்தை வேண்டும்! மூவரும் இந்த லாபகமான சிந்தனையுடையவர்களாக தந்தைக்கு தோன்றியுள்ளார்கள். ஆகவே தந்தையானவர் அவருக்கு பின் அந்த நிறுவனத்தை நடத்தி செல்ல மூவருக்குமே அதிகாரத்தை வழங்கியுள்ளார். இன்றைக்கு மார்க்கெட்டிங்ல நமக்கு தேவையில்லாத அநேக பொருட்களை நமது வீடுகளில் நாம் வாங்கும் வண்ணமாக திணிக்கப்பட்டு உள்ளார்கள். இது மார்க்கெட்டிங்கின் மிக முக்கிய பாங்காகவே பார்க்கப்படுகிறது. ஆகவே அன்பிற்கினியவர்களே, ஒரு செயலை யார் சிறப்புடன் செய்வார்களோ அவர்களிடம் அந்த செயலை ஒப்படைப்பதின் வாயிலாக ஒரு மேலாண்மை அதன் குறிக்கோளை எளிதில் எட்ட இயலும். லாபத்தை பன்மடங்கு பெருக்க இயலும். இப்படிப்பட்ட அரியதொரு வாய்ப்பை நல்கிய அனைவருக்கும் நன்றி.